வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. ஒரு சிலர் பைத்தியக்காரங்களை மாதிரி நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஒதுங்கி போனாலும் துரத்திட்டு வந்து துன்பம் தராங்க. இவங்கள்டிருந்து எப்படி தப்பிக்கிறது? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அலுவலகத்தில், உறவுகளில், ஏன் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவராக கூட இருக்கலாம், பைத்தியக்கார மாதிரி பேசுவது, ஏதாவது துன்பம் தருவது, பல பேர் இப்படி வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம். முதலில் பைத்தியக்காரன் என்றால் யார்? சூஃபி கதை ஒன்று இதற்கு விளக்கம் தருகிறது. அந்த காலத்தில் ஆன்மீக கருத்துக்களை தைரியமாக சொல்லும் அறிஞர்களை சிறையில் கூட அடைத்திருக்கிறது சமுதாயம். அப்படிப்பட்ட ஒருவரை இவர் நிறைய படித்ததால் மூளை கலங்கிவிட்டது என கூறி பைத்தியக்கார மருத்துவமனையில் அவரை சேர்த்து விட்டனர். அவரை பார்க்க அந்த பைத்தியக்கார மருத்துவமனைக்கு ஒரு அறிஞர் வருகிறார். அவரை பார்த்து, இங்கு எப்படி இருக்கிறது இந்த இடம் என கேட்டார். அவரோ, அற்புதம், எல்லாவற்றையும் விட சிறந்த இடம் இதுதான் என ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கூற அந்த அறிஞருக்கு ஆச்சரியம். ஒரு பைத்தியக்கார விடுதியில் இத்தனை பைத்தியங்களுக்கு நடுவில் இருப்பதை எப்படி அற்புதம் என்று சொல்லுகிறாய் என அந்த அறிஞர் கேட்கிறார். அதற்கு அவன் சத்தமாக சிரித்தான். இது பைத்தியக்கார விடுதியா? இந்த மதில் சுவருக்கு வெளியேதான் மிகப்பெரிய பைத்தியக்கார விடுதி இருக்கிறது. அதிலிருந்து தப்பித்தான் நானே இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன். இங்கு ஆனந்தமாக இருக்கிறேன். இங்கேதான் நான் புத்தி சுவாதீனத்துடன் இயங்கும் இடம். வெளியே உள்ள பைத்தியக்கார உலகிலிருந்து இந்த மதில் சுவர்தான் எங்களை பாதுகாக்கிறது. உனக்கும் வெளியே உள்ள பைத்தியங்கள் அழுத்து போனால் இங்கே எப்போது வேண்டுமானாலும் நீ வரலாம் என்று அறிஞரை பார்த்து சொல்லிவிட்டார். இங்கே யாரும் யார் வழியிலும் குறுக்கிடுவதே கிடையாது. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இந்த அளவு தெளிவானவர்களை நீ எங்கும் காண முடியாது. வெளியே இருக்கும் மனிதன் தன்னுடைய சட்ட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அடுத்தவர்கள் மீது திணிப்பவன், தன்னைப் போலவே அனைவரும் இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன், அதற்கு முரணான அனைவரும் அவனை பொறுத்தவரை பைத்தியக்காரர்கள்தான். வந்த அறிஞருக்கு இவன் சொல்லுவதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை உடனே புரிந்து கொண்டார். கொஞ்சம் யோசித்து பார்த்தால், தன்னுடைய சட்ட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் பிறர் மீது திணிப்பவன், தன்னை போலவே அனைவரும் இருக்க வேண்டும் என எண்ணுபவன், அப்படி இல்லை என்றால் பைத்தியக்காரன். கணவர் ஆஃபீஸிலிருந்து வந்த உடனே மனைவியிடம், பைத்தியமாடினி, மாடு மாதிரி 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு எப்படா ரெஸ்ட் எடுப்பேன்னு வீட்டுக்கு வந்தா உடனே பையனை கூட்டிட்டு சலூனில் போய் முடிவு வெட்டிட்டு வர சொல்கிற, லூசா ஆங்கிலத்தில் வேற. நான் நினைக்கிற மாதிரி மற்றவர் நடக்கலை என்றால் அவர் பைத்தியம். மகரிஷி அவர்கள் குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை என சொல்லியிருப்பார்கள். என் வாழ்க்கையில் ஒருவர் மடத்தனமாக என்னையே துரத்தி துரத்தி துன்பம் தருகிறார் என்றால் நான் ஏதோ ஒரு குணத்தையோ செயலையோ மாற்ற வேண்டும் என்று இறைநிலை பேரறிவோடு கணக்கு போட்டு என் வாழ்க்கையில் அவரை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. இதுதான் உண்மை. இன்னொரு உண்மை என்ன என்றால், அவர் நமக்கு துன்பத்தை கொடுத்து நமது கர்ம வினையை விரைவாக கழித்து எதிர்காலத்தில் நாம் ஆனந்தமாக வாழ உதவி செய்து கொண்டிருக்கிறார். முதலில் பைத்தியம் என நினைப்பதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகரிஷி அவர்கள் அவரிடம் இருக்கும் குறைகளை அப்படியே வைத்துக்கொண்டு அவரிடம் இனிமை காண நம் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு இடத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். அவரை மனதார நினைத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்த வாழ்த்த அவர் துன்பம் தருவதை நிறுத்தி விடுவார். துன்பம் கொடுத்தவரே நாணி வெட்கப்படும்படி அவருக்கு ஒரு நன்மை செய்ய முடிந்தால் உங்களின் தெய்வீக தன்மையை தூசி தட்டி பிரகாசிக்க வைத்திருக்கிறோம். ஆகவே முதலில் அவர்கள் நமக்கு உதவி கொண்டிருக்கிற, நம்மை திருத்த வந்த சாட்சாத் கடவுளின் மறு உருவமாக நினைத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்தினால் நீங்கள் யாரை பைத்தியம் என நினைத்தீர்களோ அவர்களே உங்களுக்கு உதவுவதாக மாறிவிடுவார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.